அம்மா என்னோட ஷூலேஸ் கொஞ்சம் போட்டு விடுறீங்களா சமா சமா என்னம்மா நான் தயாரா இருக்கேன் வா வேத் பஸ் வந்துருச்சு அம்மா வீட்டு வேலை எல்லாத்தையும் தனியால செய்றாங்க அப்பா ஏன் அம்மாவுக்கு உதவ மாட்டேங்கறாருன்னு தெரியல அப்பா ஓ ஆபீஸ்க்கு போறாங்கன்னு தெரியும் ஆனா அம்மா வீட்டை சுத்தம் பண்றாங்க எல்லாருக்கும் சாப்பாடும் செஞ்சுட்டு அப்புறம் ஆபீஸ்க்கும் போறாங்க நான் இத பத்தி இஷா மேம் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் நன்றி மாணவர்களே இன்றைய வகுப்பு முடிந்தது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா என்னிடம் வந்து கேளுங்க மேம் என் அம்மா நானும் என்னோட தம்பியும் ஸ்கூல் கிளம்புறதுக்கு உதவி பண்றாங்க அவங்க எல்லாருக்கும் சாப்பாடும் பண்றாங்க அப்புறம் ஆபீஸ்க்கும் போறாங்க தினமும் மாலையில அம்மா இப்படி சோர்வா இருக்கிறத பாக்க எனக்கு பிடிக்கல அவங்க நாள் முழுசும் ஏன் தனியா வேலை பண்ணணும் ஏன் அப்பா அவங்களுக்கு உதவறது இல்ல பெண்களால மட்டும்தான் வீட்டு வேலை செய்ய முடியுமா தமா நீ இத கவனிச்சு என்னிடம் விவாதிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பெண்கள் மட்டும்தான் அனைத்து வீட்டு வேலைகளும் செய்ய முடியும் என்பது உண்மை இல்ல ஒரு மனிதனின் செயல்பாடுகள் மற்றும் பொறுப்புகளின் இனம் மற்றும் பாலினத்திற்கு எந்த தொடர்பும் இல்ல ஒரு வீட்டை நடத்துவதற்கு அனைவரின் பங்களிப்பும் இருக்க வேண்டும் ஆனா மேம் இனம் மற்றும் பாலினத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன சமா ஆண் பெண் வேறுபாடு என்பது உயிரியல் மற்றும் நம் உடல் பாகங்களை அடிப்படையாக கொண்டது சரி மேம் அப்ப பாலினம்னா என்ன பாலினம் என்பது பாலினத்திற்கு ஏற்ப சமூக ரீதியாக கட்டமைக்கப்பட்ட அம்சங்களை கொண்டது எடுத்துக்காட்டாக பெண்கள் தான் அனைத்து வீட்டு வேலைகளும் செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் நம்பிக்கை மேம் இப்படிதான் எங்க வீட்லயும் நடக்குது நான் இத தவறுன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சமா இது மிகவும் நியாயமற்றது மேலும் ஸ்டீரியோடைப்ஸ் என்று அழைக்கப்படும் இது போன்ற விஷயங்களுக்கு எதிராக கேள்வி கேட்க வேண்டும் என்பதே மிகவும் அவசியம் உலகில் பெரும்பாலும் சமையல்காரர்கள் ஆண்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பெண்கள் மட்டுமே சமைக்கும் பாலின நிலைப்பாட்டை உடைத்து விட்டார்கள் மேலும் குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோ பெண்களும் போராட முடியும் அவர்களுக்கும் சமமான பலம் உண்டு என்பதையும் காட்டிவிட்டார் இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு உங்கள் நண்பர்களிடமும் குடும்பத்தாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி மேம் நான் இத பத்தி என் அம்மா அப்பா பேசுவேன் என்ன சுத்தி இது மாதிரி நடக்கும் போதெல்லாம் நான் இத பத்தி கேள்வி எழுப்புவேன் பத்மா இரவு உணவு தயாரா ரயிலில் பசிக்காமல் இருக்க நாம் அனைவருக்கும் சேர்த்து கொஞ்சம் உணவு தயாரித்தா ரயிலில் பசிக்காம இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சரி நிச்சயமாக சமா இது மிகவும் நியாயமற்றது மேலும் ஸ்டீரியோடைப்ஸ் என்று அழைக்கப்படும் இது போன்ற விஷயங்களுக்கு எதிராக கேள்வி கேட்க வேண்டும் என்பதே மிகவும் அவசியம் வேத் வேத் என்னக்கா வரே அப்பா நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கலாமா நிச்சயமா சமா தாராளமா என்கிட்ட கேளு நீங்க அம்மா வீட்டு வேலை செய்யும் போது ஏன் உதவி பண்றது இல்ல அலுவலகத்துல முழு நேரமும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது நான் ரொம்ப சோர்வா இருக்கேன் அதனால டிவி பார்த்து ஓய்வு எடுக்க நான் விரும்புறேன் ஆனா அம்மா வந்தா ஆபீஸ் போறாங்க ஆனா அவங்க வீட்டுக்கு வந்து சமைக்கறாங்க வீட்டை சுத்தம் பண்றாங்க மத்த வீட்டு வேலையையும் செய்றாங்க சமா இந்த விஷயங்களை உனக்கு சொன்னது யாரு எல்லா வீடுகளிலும் தாய்மார்கள் வேலை செய்றாங்க சமையலும் செய்றாங்க இது நம்ம சமூகத்துல மிகவும் பொதுவானது அதனால இதுல தவறில்ல இல்லப்பா இது தப்பு சில சமயங்கள்ல ஒரு பாலினத்தை மற்றவரை விட சக்தி வாய்ந்ததாக மாற்றும் இந்த நம்பிக்கைகளை பத்தியும் என் டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க நமக்காக சமைக்கிறது அம்மாவோட கடமை இல்ல என் டீச்சர் சொன்னாங்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும்னு நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் சரி சமா உங்க ஆசிரியர் என்ன சொல்றாருங்கிறது எனக்கு புரியுது அவங்க சொல்றது சரிதான் நான் என்னுடைய தவற உணர்றேன் நான் அம்மா உணவு சமைப்பதுல நான் உதவி செய்வேன் நாளை ஷிம்லா பயணத்திற்கு நான் பொருட்களையும் பேக் செய்வேன் நன்றிமா நான் என்ன தவறு செய்யறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இது அவங்க வீட்டுக்கான வெறும் ஒரு உதாரணம் இங்கு அனைத்து பாலினத்தவரோடும் ஒரே சமமான செயல்பாடுகள் இருப்பதில்லை எனவே பாகுபாடு செய்பவருடன் பேசி அவரை இதை உணர வைக்க வேண்டும் எப்படி நான் என் வீட்டில் இந்த பிரச்சனையை பற்றி பேசினேனோ அதுபோல் அனைவரும் செய்ய வேண்டும் வேத் என்னாச்சு ஏன் இப்படி பயந்து போயிருக்க அக்கா எனக்கு இவங்களை பார்த்தா பயமா இருக்கு யார் இவங்க வேத் இதுல பயப்பட ஒண்ணுமே இல்ல
டிரான்ஸ்ஜெண்டரும் நம்ம போன்றவர்கள் தான். அவர்களோட உயிரியல் பாலினத்தின் அடிப்படையில அவர்களின் இனத்தை அடையாளம் காண முடியல. ஏ வகுப்பு டீச்சர் சொன்னாங்க, திருநங்கைகள் தங்களுடைய பாலினத்தை தேர்ந்தெடுப்பது தனி நபரின் பொறுப்பாகும். அவர்களோட பாலின தேர்வை பத்தி குறைத்து பார்க்க கூடாது. அதனால அவர்களை பார்த்து பயப்படாத. ஆனா அக்கா, அவங்க ஏன் எல்லார்கிட்டயும் போறாங்க? இந்த சமுதாயம் திருநங்கைகளுக்கு சம உரிமையை வழங்கல. இதன் காரணத்தால அவங்களுடைய தினசரி வாழ்க்கையில ஏராளமான சவால்களை சந்திக்கிறாங்க. அதனால அவங்க மக்கள் கிட்ட பணத்தை கேக்குறாங்க. அம்மா அப்பா, நாங்க இவங்களுக்கு உதவலாமா? இதை இப்போ நிறுத்துங்க. அவங்களை துன்பப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஒவ்வொருவரும் தங்கள் விரும்பியபடி சுதந்திரமாக வாழலாம். நீங்கள் அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்க. மேலும் இந்த தவற செய்யாதீங்க. நாங்க எங்க தவற உணர்ந்துட்டோம், அதற்காக வருந்துறோம். நன்றி சார். எங்கள் பாலினம் மற்றும் வாழ்க்கை தேர்வுகள் மற்றவர்களை விட நம்மை பலவீனப்படுத்தாது என்பதையும், எங்கள் மீது பாகுபாடு காட்டக்கூடாது என்பதையும் மக்கள் உணரும் நேரம் இது. அவங்க சரியா சொன்னாங்க. நாம மனிதர்கள் எல்லாரையும் மதிக்க கத்துக்கணும். யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏத்துக்கணும். பாலின சமத்துவம் என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் மிகவும் முக்கியமான ஒன்று. பெற்றோர்கள் தான் முதலில் குழந்தைகளின் வழிகாட்டி. பெற்றோர்கள் வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொள்வது அவசியம். மேலும் பாலினம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி வயதுக்கு ஏற்றவாறு தங்கள் குழந்தைகளுடன் பேசுவது முக்கியம். இதனால் அவர்கள் அதிக பாலின விழிப்புணர்வு மற்றும் பாலினம் பற்றி பதிலளிக்கக்கூடிய மரியாதைக்குரியவர்களாக வளர்கிறார்கள். இனம், பாலினம், ஜாதி, மதம், சமூக பொருளாதாரம், கல்வி நிலை ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் பரஸ்பர மரியாதை இருக்க வேண்டும். இந்த அடிப்படை மதிப்புகள் பாலின சமமான சமுதாயத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கின்றன.